10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான ஆள்தேர்வு அறிக்கையை உடனடியாக வெளியிட்டு அனைத்து காலியிடங்களையும் நிரப்ப ஆசிரியர் தேர்வு வாரியமும் தமிழக அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்காக நடத்தப்படும் போட்டித் தேர்வுகளுக்கான பாடத்திட்டம் மாற்றியமைக்கப்பட இருப்பதாகவும், புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையிலேயே போட்டித் தேர்வுகள் நடத்தப்படும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனத்தை தாமதப்படுத்தும் முயற்சியாகவே இதை பார்க்க வேண்டியே உள்ளது. ஏற்கனவே 2024 மே மாதம் அறிக்கை வெளியிடப்பட்டு ஆகஸ்ட் மாதத்திலேயே போட்டித் தேர்வுகள் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு 6 மாதங்களாகிறது. இந்நிலையில் புதிதாக வரைவு பாடத்திட்டம் தயாரிக்கப்பட்டு இறுதி செய்யப்படுவதற்கு மேலும் 1 ஆண்டு ஆகும். அதன் பின்னர் போட்டித் தேர்வு அறிவிக்கப்பட்டு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு மேலும் 1.5 ஆண்டுகள் ஆகும். எனவே 2021 முதல் 2026 வரை காலியான இடங்களுக்கு புதிய முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் நியமிக்கப்பட மாட்டார்கள். இது உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளி மாணவர்களின் கல்வியை கடுமையாக பாதிக்கும். ஏற்கனவே இருந்த 3 ஆண்டுகளில் பாடத்திட்டத்தை மாற்றியிருக்கலாம். ஏற்கனவே இடைநிலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கான உதவி பேராசிரியர் பணிக்கான போட்டித் தேர்வுகள் அறிவிக்கப்பட்டு பல்வேறு நிலைகளில் முடங்கி கிடக்கின்றன. இப்போது பாடத்திட்ட மாற்றத்தை காரணம் காட்டி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் நியமனத்தை தாமதப்படுத்துவதை ஏற்க முடியாது. எனவே முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான ஆள்தேர்வு அறிக்கையை உடனடியாக வெளியிட்டு அனைத்து காலியிடங்களையும் நிரப்ப ஆசிரியர் தேர்வு வாரியமும் தமிழக அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார்.